மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுனா ஸ்க்ரீனில் கார்டு இந்த நம்பருக்கு காண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் சாருடைய ஜாதகத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இவருடைய ஜாதகட்டம் பார்த்தீங்கன்னா சிஎம் போஸ்ட் அப்படின்றது வந்து எப்போ கிடைக்கும் எப்படி கிடைக்கும் முக்கியமாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து அதுக்கு சம்மந்தப்படனோ அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவருடைய கட்டம் வந்து கன்னிலக்னம் ஏழில் வந்து பார்த்திங்கன்னா குருச்சந்திரன் ஓகேங்களா ஸோ இதான் இவருடைய கட்டம் மீனராசி ஸோ இவர் வந்து சிஎம்மாக இருந்திருக்காரு அதே நேரத்தில் இப்பயும் வந்து இவருடைய புகழ் வந்து அழியாமல் இருக்குது இல்லையா ஸோ ஒரு சிஎம் போஸ்ட் கிடைக்கணும் கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கணும் அரசியலில் எனக்கு போஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இவருடைய ஜாதக கட்டத்தை பாருங்கள் ஐந்தாம் அதிபதியும் ஓகேங்களா பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருக்கு ஓகேங்களா புதனும் சனியும் ஸோ புதன் சனி ஐந்து பத்து அதிபதிகளாகி பரிவர்த்தனைக்கு இருக்குது ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகும்போது ஒரு சிறப்பான புகழை கொடுத்துரும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய புகழ் அதே நேரத்தில் சனி அப்படின்றது வந்து ஒரு தொழில் ஓகேங்களா இப்போ ஒரு சொல் இவருடைய தொழில் என்ன என்னென்ன தொழில் இவர் இருந்தும் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் புதன் சம்பந்தப்பட்ட நடிப்பு தொழில் சனி சம்பந்தப்பட்ட மக்களை கவரும் ஒரு தொழில் அதாவது அரசியல் ஓகேங்களா மக்களை கவரும் அரசியலையும் இவர் வந்து தொழிலாக பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் இவருக்கு பெண்களால் தொல்லை இருந்ததா அப்படின்றத பார்க்கணுன்னா கவனித்து பாருங்கள் புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில் ராகு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பெண்களால் இவருக்கு வந்து அதிகப்படியான தொல்லை இருந்ததுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் அதே நேரத்தில் இவருக்கு இவருடைய அண்ணன் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார் ஓகேங்களா சக்கரபாணி அவர் ஸோ இதுக்கு ரீசன் வந்து பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் அது வந்து வக்கரமாக இருக்குது ஸோ இவருக்கு அண்ணனை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னே சொல்லலாம் இரண்டு கிரகங்கள் அதாவது சனியும் வக்கரம் செவ்வாயும் வக்கரம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆச்சு இவருக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்டும் பதவியும் கிடச்சிது ஸோ சனி செவ்வாய் வந்து ஒரு சிறப்பான அம்சத்தில் ஏன்னா சனியோடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அதே நேரத்திலே இருக்குன்னு சொல்லலாம் சரி இப்போ இவர் ஒரு அரசியலை தொழிலாக எடுத்திருக்காரு இல்லையா அது எப்படி ஒரு ஈஸியாக கை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பாகை வந்து இருபத்தாறு டிகிரி சிட்டி பெற்ற கிரகம் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு வந்து நன்மையை செய்ய போகுது இல்லையா ஸோ அரசியலில் இவருக்கு வந்து ஒரு புகழாக ஈஸியாக கொடுத்துருச்சு சரி சினிமா துறையும் இவருக்கு வந்து எப்படி பேர் கொடுத்துச்சு நல்லா கவனிச்சு பாருங்கள் சுக்கரனோ ஹெச்டி ஓகேங்களா சுக்கரனுன்றது வந்து முக்கியமாகவே இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய ஹீரோஸை வந்து குறிக்கக்கூடிய இடம் தான் சுக்கரன் ஸோ சுக்கரனோ ஹெச்டி ஆனதுனால ஒரு சிறந்த நடிகராக இவர் வந்து இருந்தார்னே சொல்லலாம் அதே நேரத்தில் புதனுக்கும் சுக்கரனுக்கும் இடையில் ஓகேங்களா அந்த ராகு உட்கார்ந்தது இவர் அதிகப்படியான சினிமாவில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துச்சு புதன் பரிவர்த்தனையாகி ஆகி புதனுடைய வீட்டுக்கு போயிட்டு சனி திரும்பி வந்து புதனோட இடத்துல உட்காரும்போது சனி மற்றும் ராகு அப்படின்ற ஒரு கிரகச் அது மாறிடும் ஓகேங்களா அப்போ சனி ராகு அப்படின்றது வந்து அரசியல் ஸோ ஸோ கரெக்டாக இவர் வந்து சினிமாவிலேருந்து வந்து அரசியலில் நின்று இவர் வந்து சிஎம் போஸ்ட்டை வாங்கிட்டாருன்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கவனித்து பாருங்கள் இவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தொல்லையாக தான் இருந்ததுனே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழில் இருக்கக்கூடிய சந்திரன் ஸோ ஏழில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலனை வந்து இவருக்கு திருமண லைஃப்பில் கொடுக்கலன்னே சொல்லலாம் ஏன்னா ஏழில் எப்போவுமே வந்து சந்திரன் இருக்கக்கூடாது ஆனால் ஏழாம் அதிபதி ஏழில் இருக்குது ஓகேங்களா ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கிறது வந்து மக்கள் சப்போர்ட்டை வந்து அது வந்து கொடுக்குமே தவிர்த்து முக்கியமாக அதே நேரத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கையை அந்த ஏழில் இருக்கக்கூடிய குருவோ இல்லை ஏழில் இருக்கக்கூடிய சந்திரனோ கொடுக்காது அதே நேரத்தில் வந்து பாருங்கள் லக்னாதிபதி ஐந்து பத்து இடத்துடன் தொடர்பு பெற்று இருக்குது ஸோ ஐந்து பத்து இடத்துடன் தொடர்பு பெறும்போது ஒரு சிறப்பான பலனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சார் ஜாதகமும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி வந்து தொடர்பு பெற்று இருக்கும் ஸோ இந்த ஐந்து பத்து தொடர்பு பெறும்போது தான் ஒருவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் அமர முடியும் ஓகேங்களா சினிமாலேயே டாப்பில் இருக்க முடியும் அதுக்கு ரீசன் வந்து ஐந்து பத்து தொடர்பு அதுக்கடுத்தது அரசியலில் உங்களுக்கு வந்து பதவி உங்களுக்கு வந்து ஒரு பதவி கிடைக்கணும் இல்லை கவர்மெண்டில் ஒரு பதவி கிடைக்கணும் இல்லை எனக்கு நார்மலான ஒரு சின்ன போஸ்ட் கிடைக்கணும்னா அஞ்சு பத்து அதிபதிகள் தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் அஞ்சு பத்து அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிருக்கிறது இன்னும் சிறப்பு ஸோ அதே நேரத்தில் அந்த ஐந்து பத்து அதிபதிகள் பரிவர்த்தனைக்கு பின் ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றோ இல்லை திக்பலம் பெற்று போவதோ சிறப்பு அப்படியே வந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அழியாத போஸ்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்னே சொல்லலாம் இவர் வந்து இருந்த லைஃப் டைம் வரைக்குமே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்துல தான் இவர் வந்து இருந்தார்னே சொல்லலாம் இவர் இருந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற எந்த கட்சியுமே வந்து மேலே வரல இவருடைய கட்சி வந்து ஏடிஎம்கே இல்லையா அதுதான் டாப் மோஸ்ட் அண்ட் பீக் மோஸ்ட் பொசிஷனில் இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ என்னோடய வீடியோஸ் சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்